எதிரிகளுக்கும் வந்துட்டு நீங்க வந்து நல்லா இருந்துட்டு போயா அப்படின்னு வந்துட்டு ஆசீர்வாதத்தை வழங்கிடணுமா. ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்தா நேத்து வாங்கல, அடுத்த வாழ்க்கையில மூக்கு நுழைக்காம நீங்க நல்லபடியா இருந்தா நல்லது. எல்லாருமே இந்த 2024ல நல்லா இருங்க, செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழுங்க வாழ்க்கைய. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் வந்து சாப்பிடலாம்னு வாங்கியிருந்தேன். ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரிகா சயின்ஸ் யூடியூப் சேனல். ஸோ எல்லாருக்குமே விஷுவா ஹாப்பி 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 நியூ இயர் நண்பர்களே. வெல்கம் 2024. விஷுவனுடைய ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு வாயில சொல்லி சொல்லி அப்படியே பழகிட்டு. ஸோ அதான் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விஷ் பண்ணிடுறேன், இது வரைக்கும் நடந்தது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் போட்டுட்டு ப்ரெசென்ட்ல நீங்க எப்படி எவ்வளவுக்குள்ள ஷைன் பண்ணலாம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு இந்த இயர் வந்துட்டு சூப்பரா தடபுடலா கொண்டாடுங்க. அண்ட் எஸ் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நியூ இயர் தான். நான் இது வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு எடுக்கல, ஏன்னா இந்த 31st நைட் நண்பர்கள் 10:30 ஆகுது, நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். பட் நீங்க இதெல்லாம் பார்க்கும் போது நியூ இயர் பிறந்திருக்கும், அதனாலதான் நம்ம அதே விஷ் சொல்லிட்டேன். ஸோ எஸ் நம்ம வந்துட்டு இப்போ கோயில் கிளம்ப போறோம். நீங்க வந்துட்டு ஷாப்பிங் பிளாக் பாத்திருப்பீங்க. ஸோ போயிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் மட்டும் கேர்ள் பண்ண நண்பர்களே, ஏன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு போயிருந்தேன். அந்த அதில் அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு வந்து மண்டை வந்து நல்லா பரட்ட மாதிரி ஆயிட்டு. ஸோ அதனால இந்த எஜஸ் மட்டும் நல்லா கேர்ள் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வந்து என்னோட சாரி வந்துட்டு மாத்தி கிளம்புறேன் நண்பர்களே. என்னோட சாரி காட்டுறேன் வாங்க, கட்டுறேன் என்னோட ரிங் லைட் வந்துட்டு செம்மையா உடஞ்சு போச்சு நண்பர்களே, சூப்பராக உடஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் எதில் கெட் ரெடி எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஸோ திஸ் ஒன் இஸ் மை மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாரின்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு வந்துட்டு மோஸ்ட் கான்ட்ராக்ட்ல இருந்து வந்த சேலரியில நான் வாங்கினது நண்பர்களே. எஸ் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ இருங்க இருங்க, சாரி எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஆ ஸோ இந்த சாரியில வந்துட்டு மெயின் ஒர்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லா மைனியூட் ஸ்டோன் ஒர்க்ஸ் நண்பர்களே, பாத்தீங்களா ரொம்ப மைனியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் முந்தானதான் நண்பர்களே மாசா இருக்கும். இங்க பாருங்க, நான் முந்தானே உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கு, அப்போ 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 ஹியர் கம்ஸ் த முந்தானி. இங்க பாருங்க, இதே மாதிரிதான் செஸ்ட் சைடும் ஒரு டிசைன் வரும், ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அதோட ப்ரைஸோட டேக்கோட வரும் பாருங்க, நான் சொல்ல நீங்களே பாத்துக்கோங்க. ஸோ எஸ் அதோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ காஸ்ட்லி தான். அண்ட் இவ்வளோக்கெலாம் தேவையா அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தது நண்பர்களே. இவ்வளோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க, பட் இந்த விலையை பார்த்தோன்னா இவ்வளோ இதுக்கு இது ஒருத்தலன்னு அப்படிலாம் சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சது நம்ம செய்யணும் இல்லையா, இது வந்து கூட தான். பட் நான் வந்து ரொம்ப அப்படி அடிக்கடிலாம் இவ்வளோலாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த இயர்லேயும் நான் பண்ண வந்து கூடின வேற பர்ச்சேஸ்னா இதான் நண்பர்கள். பட் எனிவேஸ் ஐ லவ் தட் சாரி வெரி வெரி மச். ஸோ நான் உடுத்துட்டு வரேன், இங்க பாருங்க எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. ஓகே நான் போய் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் நண்பர்களே. ஸோ இதான் நம்ம இன்னைக்கான அந்த சாரி சொல்லியிருந்தோம் இல்லையா, கட்டியிருந்தேன் இப்போ. ஸோ அதான் அவ்வளோ அழகாக உடுத்துட்டு வந்தாச்சு, ஃப்ளோட்டிங்கில் தான் நண்பர்களே விட்டுருக்கேன். எப்படி இருக்கு, அழகா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நண்பர்களே. நான் வந்துட்டு பிளவுஸில் வந்து ரொம்ப ஒர்க் சேர்க்கவே இல்லை, அதில் கொடுத்துருக்குற அதே இது வச்சுட்டேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் பண்ணியிருக்கேன் சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி அதை எடுத்து இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணி கிளம்பியாச்சு நண்பர்களே. ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்தா நேத்து வாங்காமல இப்போ போய் வாங்கிட்டு வந்தோம்ல நண்பர்களே, அந்த வாட்ச் இந்த பிரைஸ்லோட வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் எடுத்தேன் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக. வாங்க ஒரு ஃபுல் அவுட்ஃபிட் செக் பண்ணிட்டு நண்பர்களே, இதுதான் இன்னைக்கான நியூ இயர்க்கு நம்ம சர்ச் போடுற சாரியோட ஃபுல் செக். அவுட்ஃபிட் செக் எப்படி இருக்கு,
ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங்கில் தான் போடணும். அப்போ வந்து இந்த பேக் சைடு வந்து ஃபுல்லாக டிசைன் கவர் ஆகி இந்த செஸ்ட்ல இருந்து அப்படியே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஃப்ளோட்டிங் விட்டாச்சு. அண்ட் நம்ம புது வாட்ச் இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணி ரெண்டுமே எனக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கு. அப்படியே ஒரு சிம்பிளாக சிம்பிளால இது கொஞ்சம் தக்க தக்க தான் பட் இருந்தாலும் க்யூட்டாக எலகண்டாக இருக்கு நம்மளுக்கு. நண்பர்களே ஸோ நண்பர்களே, நம்ம நியூ இயர் அதுமா கோயிலுக்கு வந்து மாஸ் அட்டன் பண்ணி நற்கருணையெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நண்பர்களே. அதுக்கப்புறம் கோயிலை க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஜே சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. என்னென்ன நடக்குது உள்ளே, என்ன கேரல்ஸ் எடுத்துட்டானுங்களா இந்த தடவை, திரும்ப இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக எடுத்துருக்காங்களான்ட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வண்டி நின்று இருந்துச்சு. அது நாங்கள் தூக்கிட்டு இருந்துச்சுனால ஒரு மாதிரி ஓப்பன் ஆகி இருந்துச்சு. நான் போனோடனே அது ஸ்டாப் ஆகிட்டு நண்பர்களே. ஸோ அது என்னடா என்னடா நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் டிஜே வந்து போட்டாங்க. அது போட்டோன்னு ஒரு தம்பி சூப்பராக ஆடினாப்பில், அவர்கிட்ட நிறைய 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 திறமை இருக்குதுன்னு செம்மையாக, அவன் வயசுக்கு அவன் வந்து செம்ம ஸ்வாகாக ஆடிட்டு இருந்தான். ஸோ அவன் ஆடுறதே நாங்கள் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த அந்த வண்டியில் இருக்கிற அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. என்னது 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 என்னதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக ஓப்பன் பண்ணி நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் நண்பர்களே. செம்மையாக இந்த வெஹிக்கல்லாம் அவங்க அழகாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னமோ நான் பார்த்தேன், ஏதோ சும்மா ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் காலு கையின்னு எல்லாம் ஓப்பன் ஆகி செம்மையாக இருந்துச்சு டிரான்ஸ்ஃபார்மர். நீங்களே ஃபுல் வியூ பாருங்கள். நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்ல தான் நல்லா இருக்கும். அண்ட் தென் அப்படி நாங்கள் மாதா கோயிலேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியூ இயர் வந்து நல்லா சாங் போட்டு அவங்கவுங்க ஸ்ட்ரீட்டில் உட்காந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கும் போய் டான்ஸ் ஆடணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது முடியுமா, அதனால் நாங்கள் அப்படியே வந்துட்டு நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம பாட்டு போட்டு ஆடிக்கலாம் பாப்பா அப்படின்னு அப்பா வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பட் செம்மையாக பாய்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிருந்தாங்க நண்பர்களே. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஐ மீன் நல்லா இருந்துச்சு. ஸோ நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து பேக்கரி போயிட்டுருக்கோம். ஸோ என்னென்னா இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து நிறைய ஆசீர்கள், நம்மளுக்கு 4 ஆசீர் வந்து கடவுள் வழங்கினாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 3 பேர் வந்து ஆசீர்கள் வழங்கணுமா,
ஒன்று வந்துட்டு பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு வழங்குற ஆசி, இன்னொன்று என்னதுப்பா பிரதர் சிஸ்டருக்கு வழங்குற ஆசி, இன்னொன்று மூணு சொன்னாங்க. இன்னொன்று இல்லை இல்லை அது லாஸ்ட்டு மூணில் இன்னொன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன தருமா சொன்னாங்க, எதிரிகளுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா இருந்துட்டு போயா அப்படின்னு வந்துட்டு ஆசீர்வாதத்தை வழங்கிடணுமா. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து எனக்கு வந்துட்டு நல்லது பண்ணீங்களோ கெட்டது பண்ணீங்களோ எல்லாருமே இந்த 2024 நல்லா இருங்க, செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழுங்க வாழ்க்கைய, அவ்வளவுதான். அடுத்தவன் வாழ்க்கையில மூக்கு நுழைக்காம நீங்க நல்லபடியா இருந்தா நல்லது, அவ்வளவுதான் நண்பர்களே. ஸோ அதை மாதிரி எல்லாருக்கும் ஆல் மை ஹேட்டர்ஸ்க்கு தான் வந்து நான் வழங்க சொல்லியிருந்தாங்க கோயில ஹேட்டர்ஸ்க்குலாம், நீங்க வந்துட்டு தாராளமா வந்து அன்பை வந்து அள்ளி தெளிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தெளிச்சாச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு போட்டோ கூட எடுக்கல நண்பர்களே, இந்த அழகான சாரியில எடுக்கணும், வீட்டுல போயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல எடுக்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நாங்கள் பேக்கரி போயிட்டுருக்கோம். ஸோ நண்பர்களே, நம்ம வந்துட்டு இப்போ பேக்கரி வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் வந்து சாப்பிடலாம்னு வாங்கியிருந்தேன். அண்ட் இங்கே பாருங்களேன் அழகாக வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்ன நான் ஃபோட்டோலாம் எடுக்க போகிறேன். ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு இது என்னது கோலி சுடா குடிச்சிட்ருக்காங்க. ஏன் நிறைய கேக் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போவே வாங்கிக்கலாமா, மார்னிங் வந்து வாங்கலாமா யோசிச்சுட்ருக்கோம், பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நான் பாருங்க கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம், கேக் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், நாங்கள் ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த கேக்கை கட் பண்ணி, அதாவது நியூ இயர் மாதிரி நாங்கள் அதை கட் பண்ணி, நியூ இயர் தானே அது என்ன மாதிரி, நியூ இயருக்கு அந்த கேக்கை கட் பண்ணி நாங்கள் எங்களோட நியூ இயர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேம் டெலினா அப்பா நான் எல்லோரும் சேர்ந்து. நண்பர்களே, நம்ம வந்துட்டு இப்போ கேக் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு உள்ள வந்தோம். ஆனால் அப்பா வந்து உடனே செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு சொல்லாமல் கொள்ளாமல் நாங்கள் ரெண்டு ரீல்ஸ் எடுத்து முடிச்சுட்டு இப்படி அங்கிட்டு போகிறதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்துட்டு நாளைக்கு கேக் வெட்டிக்கலாம், நாளைக்கு வாய்க்கில் முடி போய்கிட்டு இருக்கு. அது நாய்க்குட்டிகளோடு வாழ்ந்து அப்படி தான் நம்மளுக்கு வாய்க்குள்ளே முடி, கண்ணுக்குள்ளே முக்குக்குள்ளேன்னு முடி போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதே தான் என்னென்னா, நாங்கள் வந்து நாளைக்கு வந்து அடுத்த நியூ இயர்க்கு வந்து நம்ம செகண்ட் அவுட்ஃபிட் வச்சுருக்கோம்ல, ஸோ அது மாற்றிட்டு மார்னிங் நாங்களே கேக் கட் பண்ணி எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் பெரியவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜாலி அப்படி நாளைக்கு அவுட்டிங் போகலாம். பட் வந்துட்டு காலையில் நான் வந்து அப்பா கிட்ட வந்து மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா நாளைக்கு, ஆ நாளைக்கு நான் ஒன்றும் இல்லை, நான் எனக்கு இப்போ எடிட்டிங் வேலை இருக்கும் இதை ஃபுல்லாக. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணி, நான் இனிமே தான் இந்த விலாக் எடிட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஷாப்பிங் விலாக் இருக்குது அதை எடிட் பண்ணணும், எனக்கு அது வேறு வேலை கிடக்குறேன் நண்பர்களே. ஸோ நான் அது எனக்கு இன்னும் நான் தூங்குறதுக்கு மணி 8 மணி ஆனாலும் ஆயிரும். ஆனால் எங்கள் அப்பா வந்து நான் எங்கள் அப்பா சொல்கிறேன், அப்பா நீங்கள் போய் தூங்கிடுங்க, காலையில் எழுந்திரிச்சு பிரியாணி செய்யணும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டேன். என்னப்பா என்ன பிரியாணி, மட்டன் தான் சிக்கனா? மட்டன். இங்கே ஒருத்தி பாருங்க நண்பர்களே, பெருசாக நல்லா வளர்ந்துட்டா நண்பர்களேவா, சட்டை ரொம்ப சட்டை எல்லாத்தையும் பிச்சு எடுத்து என்னோடய லிப்ஸ்டிக்லாம் எனக்கு பிச்சுட்டோம். ஸோ அதனால் நம்ம இப்போ வந்துட்டு அவ்வளோதான், கோயிலுக்கு போனோம், அதுக்கப்புறம் மாஸ் அட்டன் பண்ணோம், அதுக்கப்புறம் நிறைய கேரல்ஸ் மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க, அது டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் டிஜே டான்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பேக்கரி போய் நல்லா நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டுக்கு நம்மளாம் வாங்கிட்டு வந்து நம்மளோட நைட் நியூ இயரோட செலிப்ரேஷன் வந்து நம்ம முடிச்சாச்சு நண்பர்களே. ஸோ மார்னிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், ஸ்டே டியூன் ஃபார் தட். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான நியூ இயர் செலிப்ரேஷன் வ்ளாக், ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ உங்களை பார்க்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரிக்யா ஷைன். See you in the next video.